வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. தேசிய வள பாதுகாப்பு இயக்கம் பல பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். கொழும்பு கோட்டை லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு கூட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சொல்லியிருந்தார்கள். மின்சாரம், தொலைத்தொடர்பு, காப்பீடு, தபால் நிலையங்கள், ரயில்வே வங்கிகள், விமான நிலையங்கள் மற்றும் பல முக்கிய பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற திட்டத்துக்கு எதிராக அவர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். இந்த முன்னோடி இல்லாத விற்பனையானது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் இலங்கையர்களின் வாழ்வாதாரத்துக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கின்றது என அந்த இயக்கம் மேலும் சொல்லியிருக்கின்றது. அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இலங்கை தொடர்பில் தெரிவித்த கருத்து தெரியாமல் கூறியதொன்றாகும் எனவும், அவரின் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கை வரலாற்றில் இருந்து இந்திய படையெடுப்புக்கு எதிராக போராடும் நாடு என்பதனால இலங்கை ஒருபோதும் இந்தியாவின் மாநிலம் அல்ல என தெரிவித்த எஸ்பி திசாநாயக, இந்தியாவுடனான நட்புறவின் காரணமாக இவ்வாறான கருத்து வெளிப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. அந்த தேர்தலில் ராஜபக்சர்கள் மக்களால் முழுமையாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவக சொல்லியிருந்தார். நாடு இன்னும் இருள் சூழ்ந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்வரும் மார்ச் மாதம் என்பது தீர்க்கமானது. ஆனால் முன்கூட்டியே ஆட்சியாளர்களால் தேர்தல் நடத்தப்படலாம். அது உள்ளூராட்சி சபையை மாகாண சபை தேர்தலாக இருக்காது, பொது தேர்தலாக அமையும். அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியாது. ஆனால் இந்த நாட்டை வங்குரோந்து நிலைக்கு கொண்டு வருவதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்சர்கள் நிச்சயம் துடைத்தறியப்படுவார்கள். ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுன கட்சிக்கு வந்து 9 வீத வாக்குகள் மட்டும் இருக்கின்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மட்டுமே ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இருக்கின்றது என்று அவர் பதிவினை இட்டிருக்கின்றார். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை இல்லாது ஒழிக்காமல் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை மாற்றுவது பற்றி கருத்தாடல் இடம்பெறுவது நாட்டில் மீண்டும் பிரச்சினைகளுக்கே வழிவகுக்கும். ஜனாதிபதி முறைமை மாற்றம் பற்றி பேசுவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலக சுமதிபால இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். பேருவளை மங்கள மாவட்டத்தில் விசாயின்றி நாட்டில் தங்கியிருந்த சீன பெண் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் விசாரணைக்கு சென்ற காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரை தாக்கிய சீன பெண் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக பேருவளை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பேருவளை மங்கள மாவட்டத்தில் தங்கியிருந்த 36 வயதுடைய சீன பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேருவளை மங்கள வீதியில் உள்ள வீடொன்றில் சீன பெண் ஒருவர் செல்லுபடியான விசாயின்றி தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள அங்கு சென்றிருந்திருக்கிறார்கள். அங்கு ஏற்பட்ட உரையாடலின் விளைவால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் 14,783.38 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் 44,584.5 மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் விமல ரூபன் தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாவட்ட நெல் அறுவடை தொடர்பாக கேட்டபோதே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜால்பாடம் கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாக ஜால் மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் இந்தியாவிலிருந்து பக்தர்கள் மற்றும் மதகுருமார் உள்ளிடங்களாக 3,500 பேரும் இலங்கையிலிருந்து சுமார் 4,000 பேரும் கலந்து கொள்ள உள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். வருடாந்த கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய உற்சவம் இந்த மாதம் 23ஆம் தேதி 24ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது. 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கும் 24ஆம் தேதி காலை 7 மணிக்கும் திருப்பலி பூசைகள் நடைபெறும். இதற்கான சகலவிதமான பூர்வாங்க ஏற்பாடுகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இலங்கை கடற்படையினுடைய உதவியோடு இந்த ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய இன்றைய கூட்டத்தில் விவரிக்கப்பட்டதன் பிரகாரம் இந்திய தரப்பிலிருந்து 3,500 வரையிலான மதகுருமார்களும் பக்தர்களும் சேர்ந்து எண்ணிக்கையினர் இந்த பூசையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதேபோல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்,
இலங்கையிலிருந்து எங்களுடைய நாட்டிலிருந்து கச்சதீவுக்கு செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 4000 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையில் இந்த இம்முறை இந்த பக்தர்களுக்கான உணவு வழங்குகிற விஷயத்தில் நாங்கள் அதை இந்த முறை மீளவும் இலங்கை கடற்படையினுடைய பொறுப்பிலே விட்டிருக்கின்றோம். அவர்கள் அதை முழுமையாக பொறுப்பேற்று செயல்படுத்த இருக்கிறார்கள். அதன் பிரகாரம் 23ஆம் தேதி இரவு உணவும் 24ஆம் தேதி காலை உணவும் அவர்களுக்கு அந்தந்த குறிப்பிட்ட தினங்களின் பூசை நடைபெற்ற பின்னர் பக்தர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதார ஏற்பாடுகளை பொறுத்தவரையிலே மலேரியா ஒழிப்பு பிரிவினர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி வேலனை மற்றும் ஊர்காவற்றுறை மற்றது ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலை வைத்திய குழு ஆகியோர் சுகாதார பணியில் ஈடுபடுவார்கள். மலேரியா ஒழிப்பு பிரிவினர் ஏற்கனவே கச்சதீவுக்கு சென்று உரிய பரிசோதனைகள் மேற்கொண்டு அதற்கான முன்னாயத்தை அல்லது முன் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 22ஆம் தேதியும் அவர்கள் சென்று அங்கு புகையூட்டல் போன்ற நடவடிக்கைகள் தேவைப்படின் அவற்றை செய்வதற்காக இருக்கிறார்கள். பொதுவாக இந்தியாவிலோ இலங்கையிலோ கோவிட் சம்பந்தமான அல்லது வேறு ஏதாவது தொற்று நோய் சம்பந்தமான பெருந்தொற்று நோய்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆகி இருந்தாலும் நாங்கள் முடிந்த அளவிற்கு பக்தர்கள் சுகாதார நடைமுறைகளை பேண வேண்டும். முடிந்தால் அவர்கள் முகக்கவசங்களை அணியலாம். அது கட்டாயம் என்று அல்ல, அது கட்டாயமாக்கப்படவில்லை என்று சொன்னால் 2 நாட்களிலும் தொற்று நோய் எதுவும் பரவக்கூடிய தொற்று நோய் எதுவும் அறியப்படவில்லை. அதனால் அடுத்ததாக பயணிகளுடைய போக்குவரத்து சம்பந்தமாக நெடுந்தீவு குறிகட்டுவான் ஆகிய துறைமுகங்களிலிருந்து துறைகளிலிருந்து பக்தர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 3ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வழக்கு கடந்த 16ஆம் தேதி இலங்கை ஊர்காவற்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதில் 20 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய உத்தரவிட்டதுடன் 2 படகு ஓட்டுநருக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 1 மீனவர் 2வது முறை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதால் அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். எங்களுடைய காலவிரற்ற வேலை நிறுத்தம் காலவிரற்ற வேலை நிறுத்தம் எங்க மீனவர்களை விடுவிக்கும் வரை இது தொடருது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக நாங்கள் வந்து கச்சதீவுக்கு போக மாட்டோம். எங்களுடைய மீனவ சொந்தங்கள் இந்த தமிழகத்துக்கு வரும் வரை எங்கள் நாங்கள் கச்சதீவு திருவிழா கொண்டாட மாட்டோம். எப்பவும் கச்சதீவு திருவிழாவை கொண்டாடிக்கலாம். எங்களுடைய சொத்து தான் கச்சதீவு. எங்கள் ராமநாதருடைய மன்னருக்கு சொந்தமான சொத்து தான். இன்றைக்கு திருவிழாவை கொண்டாட விட்டாலும் இந்த வருடம் அடுத்த வருடம் கொண்டாடிக்கலாம். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் துரித நடவடிக்கை எடுத்து இந்த 4 மீனவர்களையும் வருகிற 22ஆம் தேதி 19 மீனவர்களையும் விடுவித்து தருவோம் என்ற நம்பிக்கையில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளோம். எங்கள் மீனவர்கள் விடுதலையாகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாதிவரை உள்ளார்ந்த போராட்டமாக இருக்கும். இந்த இடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைமையை நோக்கி பேரணி தொடரும். தற்காலிகம் 1 வாரம் கடுபிடித்திருக்கோம். 22ஆம் தேதி அதை பார்ப்போம். அதில் விடுதலையாகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மீனவர் சங்கங்களும் அனைத்து சங்கங்களும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட முடிவை எடுப்போம். நாட்டுப்புற மீனவர்கள் என்னுடைய இரத்த சொந்தங்கள், என்னுடைய தொப்புக்கொடி உறவுகள் கண்டிப்பாக இந்த மீனவுடைய கஷ்டத்தை நினைத்து கண்டிப்பாக போக மாட்டார்கள், போக கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். என்னுடைய இரத்த சொந்தங்கள் தான் அந்த மீனவர்கள். அவர்களுக்கு மச்சான் மாமான் எல்லா சொந்தங்கள் தான், கண்டிப்பாக போக மாட்டார்கள். அப்படி போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் சொல்லியிருக்கோம், அப்படி போனால் எங்களுடைய பிணத்தின் மேலே தான் போக முடியும்.
ஜாழ்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு ஜாழ் மாவட்ட கடத்தொழில் அமைப்புகள் நேற்று தினம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நேற்று காலை 10:30 மரதடி வீடியனின் சந்தையில் இருந்து ஆரம்பமான மீனவர்களின் பேரணி இந்திய துணை தூதரகத்தை நோக்கி சென்றபோது இடையில் காவல்துறையினரால் மறைக்கப்பட்டது. ஒரு இந்தியன் ரோலருக்கு எதிராக அவர்கள் செய்கிற அட்டகாசம் மிகவும் கூடிக்கொண்டே போகிறது. பல தடவைகள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் இன்னும் அது எந்தவித பலனும் அளிக்காத நிலைமையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது இந்த இந்தியன் துணை தூதருடன் கதைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் பயனாக நாங்கள் 8 சங்கங்களுடைய தலைவர்கள் சம்மேளன தலைவராக 8 பேர் போய் கதைச்சிருக்கிறோம். அதன்படி எங்களுடைய இறுதியான முடிவு ரோலர் எல்லை தாண்டி வரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இறுதி முடிவு சொல்லி போட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் ஏதாவது சலாப்பி இருந்தால் கூட எங்களுடைய கருத்தை கேட்டு தான் மத்திய அரசாங்கத்துக்கு அறிவித்து அதற்கான ஒரு நல்ல முடிவை எடுத்து தருவதாக வாயால் சொல்லியிருக்கிறார். அதன் முடிவு என்ன மாதிரி என்றது எங்களுக்கு தெரியாது. அதன் இறுதி முடிவு போகத்தான் தெரியும். எத்தனையோ இப்படிப்பட்ட எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்திருக்கிறோம். அதன் முடிவு பூச்சியம்தான். இதுவும் அதே நிலையில் தான் வருமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த முயற்சி இன்றுடன் முடியாமல் நாங்கள் தொடர்ந்தும் அடிக்கடியோ தொடர்ந்தோ இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து எங்களுடைய இதுக்கான ஒரு தீர்வை நான் காண வேண்டும் என்பது எங்களுடைய உறுதியான ஒரு வடபகுதி மீனவர்களின் பாரிய அவல நிலைகளை கருத்தில் கொண்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைக்கு இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னால் வந்து இன்றைக்கு இருக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து நமது 8 பிரதிநிதிகள் இந்திய துணை தூதுவரை அணுகி அவரிடம் நமது மீனவர்களின் அவல நிலைகளையும் தாக்கங்களையும் உறுதியாக முன்வைத்திருக்கிறோம். அவரும் எங்களுடைய கருத்தை கேட்டு எங்களை சொல்லியிருக்கிறார். தான் மத்திய அரசுடன் கதைத்து இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கடந்த காலத்திலும் நாங்கள் வந்து கதைத்த போதுதான் அவர் இதே பதிலைத்தான் சொல்லியிருந்தார். அத்தோடு எங்களுக்கு ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் தங்களுக்கு சொல்லப்படும் கருத்தை தாங்கள் தங்களுடைய அரசுக்கு தான் சொல்ல முடியும் என்றும் அரசு தான் அதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் என்றதையும் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இந்திய மத்திய அரசிடம் நேரடியாகவும் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறோம். அந்த வகையிலே உடனடியாக உங்களோட தமிழ்நாட்டு மீனவர்களின் அத்துமுறல்களையும் எல்லை தாண்டி வருவதையும் உடனடியாக நிறுத்துவதற்கு நீங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விரிவுரையாளர்களை துரிதப்படுத்த கோரி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் அரங்காற்று மற்றும் கட்புலக் கலைகள் பீட மாணவர்கள் ஈடுபட்டு வந்தனர். Thank you.
வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்து பல தரப்பட்ட விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருந்தார். உண்மையிலே இந்த நாட்டை பொறுத்தளவிலே இன்று வடக்கு கிழக்கு மக்கள், அதாவது ஒட்டுமொத்த இலங்கையிலே வாழும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு சில சட்டமூலங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு சில சட்டங்களுக்கு மாற்றங்களை இன்று நீங்க கொண்டு வரதுக்கு முயற்சிருக்கீங்க. ஆனால் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையான சட்டமூலங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு, அதாவது வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்பார்க்கும், வடக்கு கிழக்கிலே வாழும் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. இந்த டிஆர்சியை பொறுத்தளவிலே அது அரசாங்கம் சர்வதேசத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு கொண்டு வரும் ஒரு முன்மொழிவை தவிர வடக்கு கிழக்கு மக்கள் இந்த சட்டமூலத்தை நிராகரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் டிஆர்சியை பொறுத்தளவிலே உண்மை கண்டறியும் ஆணைக்குழுவோ ஏதோ அதுக்கு ஒரு பெயரை வைத்து இதிலே நீதி, அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இதனூடா இல்லை. இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் காணாமாக்கப்பட்டவருடைய சங்கமாக இருக்கட்டும், ஏனைய சங்கங்கள், சிவில் சமூக அமைப்பெல்லாம் நிராகரித்திருக்கிறார்கள். ஏன் நிராகரித்திருக்கிறார்கள் சொன்னால், எத்தனையோ ஆணைக்குழுவுக்கு முன்பாக வந்து தங்களை அவலங்களை சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வையும் காணாத பட்சத்திலே அரசாங்கம் இந்த புதிய சட்டமூலங்களை கொண்டு வருவது தங்களுக்கு தேவையான விடயங்களை சர்வதேச சமூகத்துக்கு சொல்வதற்காக, தாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றதை காட்டுவதற்கு மட்டுமே தவிர தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு எந்த ஒரு தீர்வு இதுவரைக்கும் முன்வைக்கவில்லை. உண்மையிலே எங்களுடைய அதிகாரம், அரசியல் அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும். ஒரு புதிய அரசியல் அமைப்பினூடாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய கையிலே, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய இடையிலே கைகளிலே அரசியல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றதிலே எந்த முன்னேற்றமும் இதுவரைக்கும் இல்லை. நான் நேற்றைய தினம் கூட கௌரவ ஜனாதிபதியுடைய ஒரு உரையை பார்த்திருந்தேன். அதிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்த மாதிரியாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு தேர்தல் வரப்போகிறது, இந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்க தயாராக இருக்கின்றேன், ஏதோ இந்திய ஒரு முதலீடோ ஏதோ ஒன்று ஒரு சம்மேளனம் தான் இந்த உரை இருந்தது. நன்றி. அதாவது இன்று வடக்கு கிழக்கு எடுத்தால் ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்றார், தான் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க தயார் என்றார். நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திலே ஒரு நாலு இடங்கள், குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட நாலு புதிய விஹாரைகளை இந்த நாட்டினுடைய இந்த பௌத்த மதத்துக்கு மிக தேவையான விஹாரம் என்று நேற்று பேசப்பட்டிருக்கு. அப்ப இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் குச்சவெளி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு விட இன்று இந்த நாலு விஹாரைகளை பிடித்தான் ஜனாதிபதி செயலகத்தில் பேசப்படுகிறது. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, இந்த தொல்பொருள் பிரச்சனையை வைத்துக் கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேல்கல்மலை என்ற பிரதேசத்தில் குடும்பி மலைக்கு பக்கத்திலே ஒரு புதிய விஹாரை ராணுவ முகாமத்துக்குள்ள கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மட்டக்களப்பிலே ஒரு சில வீதி புனரமைப்புக்கு ஆர்டிடியிடம் நாங்கள் கேட்கும் பொழுது நிதி இல்லை என்று சொல்வார். ஆனால் இந்த விஹாரைக்கு மட்டும் 700 மீட்டருக்கான, அதாவது அதுல எந்த ஒரு குடியேற்றங்களும் இல்லை, தமிழ் மக்களும் இல்லை, சிங்கள மக்களும் இல்லை, ஒரு புதிய விஹாரை அமைத்து அதுக்கு போறதுக்கு 700 மீட்டர் புதுசாக பாதை அமைக்கிறார்கள். அப்ப இது யாருடைய காசு? எங்களுடைய மக்களுடைய வரி காசை எடுத்து எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களும் இந்த வரி காசை கட்டுறாரு. அந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு எதிரான செயல்பாடுல ஈடுபடுறார்கள். ராணுவ முகாங்களை அகற்றது பற்றி பேசினால் ஜனாதிபதியுடனான சந்திப்பிலே ராணுவ முகாங்களை அகற்றதுக்கு இணக்கம் தெரிவிக்கிறார். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் அதுக்கு மாறாக சொல்றார். நேரத்தினம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய
கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். 7 ஆண்டுகள் தொடர்ந்து போராடுகின்றோம், நீதி கிடைக்காமல் தவித்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் நீதிக்கான தொடர் போராட்டமானது வலி நிறைந்த 7 ஆண்டுகளை கடந்து இன்று 8வது ஆண்டை எதிர்கொள்கின்றது. இன்று 2557வது நாளாக தொடரும் இந்த போராட்டம் முதன் முதலாக கிள்ளுநொச்சி மாவட்டத்தில் கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் 22/2017 ஆரம்பமானது. இது பின்னர் மத்திய மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த போராட்டமானது ஸ்ரீலங்கா அரசிடமும் சர்வதேசத்திடமும் ஒப்படைக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட எங்கள் உறவுகளை தேடவும் அதற்கான நீதியை பெறவும் அழுத்தம் கொடுக்கும் போராட்டமாக அமைந்தது. எமது போராட்டத்தை கவனத்தில் எடுக்காத சிங்கள அரசு இந்த போராட்டத்தின் 100வது நாள் போராட்டத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக எம்முடன் சந்தித்து பேச முன்வந்தது. அதன்படி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்திப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த சந்திப்பும் அதை தொடர்ந்த 2 சந்திப்புகளும் வெற்றியளிக்கவில்லை. மாறாக காலங்காலமாக தமிழர்களை ஏமாற்றியது போல் எங்களையும் ஏமாற்றுவதாக அமைந்ததால் இனிமேல் இலங்கை அரசை நம்பி பிரயோசனம் இல்லை என கூறி சர்வதேசத்திடம் மட்டும் நீதி கேட்பது என முடிவு செய்தோம். அதன்படி 17/10/2017 இருந்து சர்வதேசத்தை நோக்கியே எமது நீதிக்கான கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறோம். அத்துடன் 2018 மார்ச்சில் நடைபெற்ற 37வது மனித உரிமை கவுன்சிலின் கூட்டத் தொடரிலிருந்து இச்சவரை பாதிக்கப்பட்டவர்களாகிய நாம் நேரில் சென்று சாட்சியம் அளித்து வருகிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் இந்த போராட்டமானது சந்தித்த சவால்கள், இடையூறுகள், அச்சுறுத்தல்கள் ஏராளம். அவற்றை எதிர்கொண்டபடி 2557 நாட்களாக போராடி வருகின்றோம். எம்முடன் போராட்டத்தில் இணைந்த பெற்றோர்கள் 200க்கும் அதிகமானோர் தமக்கான நீதியை பெறாமலேயே ஏக்கத்துடன் இறந்துவிட்டனர். மிகுதியாக உள்ளவர்களும் தமது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆணையாளர் அவர்களே, 6 வருடங்களுக்கும் மேலாக மனித உரிமை ஆணையகத்தில் முறையிட்டு வருகின்றோம். பன்னாட்டு தூதர்களிடம் எங்கள் அவலங்களை தெளிவுபடுத்தி கெஞ்சி நிற்கின்றோம். ஆயினும் சரணடைந்து வலிந்து காணாமல் போக செய்யப்பட்ட கைக்குழந்தைகள் உட்பட்ட 29 சிறுவர்களில் ஒரு குழந்தையாவது எங்கே என்றோ, அவர்களுக்கு என்ன நடந்தது என்றோ அறிய முடியவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்பு கையளித்த, சரணடைந்த, கைது செய்யப்பட்ட, கடத்தப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன அழிப்பும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமையும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு 15 வருடங்கள் நிறைவடையும் நிலையிலும் எமக்கு பொருத்தமான நீதி பொறிமுறை எது என்பதில் சர்வதேசத்தாலோ ஐநாவாலோ முடிவுக்கு வர முடியவில்லை. உள்ளக பொறிமுறைகள் எமக்குரிய தீர்வை பெற்றுத்தராது என்பதை அனுபவ வாயிலாக கூறியும் நடைமுறையில் நிரூபித்தும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்த பின்பும் இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவேறுகின்றன. வணக்கம்.